ரக்டர் ஹரிசங்கர் ஹரீஷ் நாராயணனோட டெபியூ பிலிம் மாநாட மயிலாட ஃபேம் கோகுல் மேக்னா பாலசரவணன் பாபி சிங்ஹா எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் பர்ஃபார்மன்ஸ்ல இந்த வாரம் தேர்வுக்கு வந்திருக்க படம் ஆ ஓர் இரவு அம்புலி மாதிரியான ஒரு ஆண்டாலஜி மூவி படத்தோட ஸ்டோரி லைன்னு கேட்டிங்கன்னா பிட்டிங்கே பேஷனாக இருக்கிற பாபி சிம்ஹா தமிழ் கேரக்டரில் வர கோகுல் ஜெரி கேரக்டரில் வர மேக்னா சிங்காரம் கேரக்டரில் வர பாலசரவணன் கிட்ட பெட் கட்டுறாரு அதுபடி பேய் இருக்கு அப்படிங்கறத ஆதாரபூர்வமா நிரூபிச்சா தன்னோட சொத்துல பாதி தரதா பெட் கட்டுறாரு இந்த ஒரு பெட்காக பேய தேடி ஜப்பான் துபாய் ஆந்திர பிரதேஷ் பே ஆஃப் பெங்கால் இன்னும் சில இடங்களுக்கு போறாங்க கடைசியில் இவங்க ஜப்பான் துபாய் பே ஆஃப் பெங்காலில் பார்த்த பேய எவிடன்ஸோட பாபி ஹாக்கு ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையாங்கறதாம் படத்தோட கதை ஹரி ஹரிஷ்னு ரெண்டு டேரக்டர்ஸ் இருந்தும் கிட்டத்தட்ட நாளைய இயக்குனர் ஷோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் அஞ்சு டிஃப்ரெண்டான கதைகளும் அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அந்த ஸ்டோரி சொன்ன விதம் முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி இன்னுமே ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு படத்தோட பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா பாலாவோட காமெடி கடலை போடுறவங்க ஃபோனை கடல்ல போட்டாலும் ஒன்னு ஆகாதுன்னு சொல்றதும் பிரான்ஸ்ல கூட பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரீசார்ஜ் பண்றாங்கன்னு சொல்றதும் இந்த மாதிரியான காமெடிகள் படத்துல ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் அந்த அஞ்சு பேய் ஸ்டோரியில ஒரு சில கதைகள் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டிப்பா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் ப்ராஸ்பர் கேரக்டருக்கு பாபி சிம்ஹாவை செலக்ட் பண்ணதும் ஒரு பெட்டர் சாய்ஸ் படத்துல ஸ்லிப்பான விஷயம்னு கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி படத்தோட குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளவோ பெஸ்டா இருக்குன்னு தோணுது இருட்டில் ஷூட்டிங் எடுக்கிறங்கிற பேர்ல மொத்த ஃபிலிமையும் இருட் ஆக்கிட்டாங்க படத்துல முக்காவாசி சீன்ஸில் டயலாக் தான் கேக்குது விஷுவல் அங்க ஒன்றும் தெரியல என்னதான் கோகுல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு டேலண்டட் பர்சனா இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டருக்கு வேற ஏதாவது ஹீரோவை சூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு அவரோட ரியாக்ஷன்ஸ் டைலாக் டெலிவரி அவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வாட்டியும் படத்துல பிளாஷ்பேக் பேக் சொல்லும்போது ஆல்ரெடி பார்த்த சீனையே திருப்பியும் ஓட்டி காட்டுறது போர் அடிக்குது படத்தோட கிளைமேக்ஸ் கூட அஞ்சு பிலிமையும் கிளப் பண்ணி ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணுமேனு வச்ச மாதிரி இருக்கு இந்த கதைக்கு ஏத்த கிளைமேக்ஸ் இல்ல இதுல கடைசியில தொடரும்னு வேற போட்டு ஷாக் கொடுத்துட்டாங்க ஏங்க பேய் படம்னா பேய் எப்படிங்க வரணும் டக்குனு வந்துட்டு போனாதானே ஒரு பயம் இருக்கும் ஹிங்க என்றானா பேய் நின்னு டயலாக் பேசுது துபாய் பாலைவனத்துக்கு நடுவுல ஒரே ஒரு சொல்றாங்க ஆனா அந்த பங்களாவை காட்டும்போது ரைட் சைட்ல ரெண்டு அபார்ட்மெண்ட் தெரியுது லெஃப்ட் சைட்ல ஒரு பில்டிங் தெரியுது இத கூடவா ரெண்டு டைரக்டர்ஸும் நோட் பண்ணல நிறைய இடத்துல படம் ப்ரடிக்டபிள் ஸ்டோரி தான் ஆக மொத்தத்துல பேய் படம்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு ஷார்ட் பிலிமை பூவா குவாலிட்டில பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்